பிக் பாஸ் தமிழ் எபிசோடோட தேர்ட் ப்ரோமோ போட்டாங்க. அண்ட் இந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரோமோட ஃபயராக இருக்கும். ஸோ எல்லா ப்ரோமோலையும் பார்த்தீங்கன்னா அசிம் வெளுத்து கட்டிட்டு தான் இருக்காருன்னு சொல்லலாம். அண்ட் இந்த தடவை யாரை தாக்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா விக்ரமனை கிளியராக தாக்கிட்டாரு. ஸோ விக்ரமனை என்ன சொல்லியிருக்காருனா இது வரைக்கும் ஆடியன்ஸ் மைண்டில் என்ன நினச்சிட்டு இருந்தாங்களோ அதான் பார்த்தீங்கன்னா அசிமும் சொல்லியிருக்காரு. ஸோ விக்ரமனை பொறுத்த வரைக்கும் அவர் தான் நியாயஸ்தன், நான் மற்றவங்க எல்லா பேருமே நியாயமே பண்ணாத மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பார். இதை தான் பார்த்தீங்கன்னா அசிமும் சொல்லிட்டாரு. நீங்கள் மட்டும் தான் நியாயமாக பேசுகிறீங்க அண்ட் மற்ற யாருமே பேசாத மாதிரி தான் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா அசிம் ஸ்ட்ரைட்டாக விக்ரம் பேசிட்டே சொல்லிட்டாரு. நமதுவனன் பார்த்தீங்கன்னா விக்ரமனுக்கு அகேன்ஸ்ட் ஒரு நல்ல பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு. எல்லாமே தரக்குறைவாக பேச மாட்டேன்னு சொல்கிறீங்க, அப்புறம் நீங்களே தான் ஏன்னு சொல்லிட்டு பேசுனீங்க, அது தரக்குறைவான வார்த்தை இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விக்ரமனை கேட்குறாரு. எதுக்கு விக்ரமன்ட்ட பதில் கிடையாது. அண்ட் விக்ரமன் திருப்பி யாரை இழுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஜனனி இந்த இடத்துல இழுக்கிறாரு. அண்ட் அதுக்கும் பார்த்தீங்கன்னா கிளியரான பதில் அமுதவனன் கொடுத்தாலும் கொடுக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ விக்ரமனை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா பிரச்சனையும் நேம் எடுத்து தான் பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு வராருன்னு தவிர அவர் எதுவுமே பண்ணது கிடையாது.